சாப்பாடுனாலே ஒன்று சேர்ந்துருவோம். மசாலா அல்டிமேட்டில் வந்துருக்குங்க. சூப்பரா சூப்பர். ஸோ ஒரு நல்ல ப்ரைஸுக்கு ஒரு இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறான்னா அல்டிமேட்டு. காம்போஸ்னாலே தாராளமாக சரதா விலாசுக்கு நம்பி வரலான்னு தான் நான் சொல்கிறேன். கடம்பா செஸ்வான் ரைஸ் உண்மையாக சொல்கிறேன், இந்த மட்டன் பெப்பர் மசாலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம போகிற போக்கில் ரிவ்யூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கான். அது சாப்பிட்றோமா? சாப்பிட்றலாமா? ரைஸ் சூப்பரா சூப்பர். நம்ம கலந்தடிக்கிறோம். பார்க்கும் போதே மச்சான் ரொம்ப ஊறுதுடா. சாப்பிட்றோம். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு போகிற போக்கில் ரிவ்யூ யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸைட்டிங்காக வந்துட்டு ஒரு ஆஃபர்ஸ் கேட்டு உங்களுக்காக ஆஃபர்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னை ஐயப்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பன் எப்படி சொல்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன்கிட்டே நான் சொல்லுங்க கழிவு கழிவு ஊற்றோனீங்களேன். ஸோ அவனோட சேர்ந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய யூடியூபரோட ஒரு கொலாப் பண்ண போகிறேன். ஸோ அந்த யூடியூபர் யாருன்றத உங்களுக்கு அமைச்சிடறேன். ஆமாம் சார். ஸோ எக்ஸ்ப்ளோரிங் வித் மணி அப்படின்ற சேனல் பெரிய சேனலுங்க. நான் அவங்களோட லிங்க்கு அவனை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ மச்சானோட சேர்ந்து எங்கள் ஃப்ரெண்டோட ஷாப் தான் ஆக்சுவலாக. ஒரு எங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்டு ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவனோட கடையை நம்ம போய் எடுப்போன்றது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வச்சா என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் வச்சு போயிடலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஐயப்பாக்கத்தில் புதுசாக இப்போ நம்ம சரோஜா விலாசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட பிரான்ச் வந்து அம்பத்தூரில் இருக்குது ஃபார் லாஸ்ட் 12 இயர்ஸ். இந்த ஏரியாவில் நம்ம ஒரு கம்மி விலையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹை குவாலிட்டி ஃபுட் தரலாம்ன்றதுக்காக தான் நம்ம சரோஜா விலாஸ் ஐயப்பாக்கத்தில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி புது புது டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம தனியாக ஆர்என்டி டீம் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம புதுசாக ட்ரை பண்ணது தான் வந்து ஸ்குவிட் செஷ்வான் புலாவ் ப்ளஸ் வந்து கிராப் போலாவ் உருண்டை. அதை வந்து நம்மளோட ஓன் மசாலாஸ் மேக் பண்ணுறோம். இங்கே எதுவுமே வந்து நம்ம கடையிலேருந்து வாங்குறது இல்லை. எல்லாமே நம்ம ஓனாகவே ரெசிபி இது பண்ணுறதுனால நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. எங்களுக்கு அல்டிமேட்லி என்னென்னா மணியை தாண்டி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணும். நீங்கள் வரீங்க, நீங்கள் ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வயிறு திருப்தியாக இருக்கும். அதுக்கு நான் 100% கேரண்டி. அதுக்காக நம்ம காம்போ பேக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எப்படினா நீங்கள் சிங்கிளாக வரீங்க அப்படின்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், போட்டர் தந்தூரி இல்லை பார்பிக்யூ ப்ளஸ் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். ஸோ இதை வந்து நாங்கள் 199 தரோம். ரெண்டு பேர் வரீங்க அப்படின்னா ஆஃப் கிரில் ஷவர்மா ரோல் ப்ளஸ் ட்ரிங்க் இல்லை ஆஃப் தந்தூரி கிராப் லாலிபாப் ப்ளஸ் ட்ரிங்க். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர். ஸோ இதை வந்து நம்ம 299 தரோம். அப்படியும் இல்லை நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வரேன். அப்போ நீங்கள் ஒரு 99 வந்து கிட்ஸ் பேக்னு இருக்குது. நம்ம கடையில் வந்து 365 டேஸும் ஆஃபர் இருக்குது. இதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக ஒரு 3 டேஸ் ஆஃபர். வஞ்சரம் பீஸ் வந்து சிங்கிள் பீஸ் தவா ஃப்ரை 10 ருபீஸ்க்கு தரும். நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி இந்த சைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பப்போ இந்த மாதிரி ஆஃபர் போட்டுகிட்டே இருப்போம். கண்டிப்பாக இந்த சைடு அம்பத்தூர் ஐயப்பாக்கம் க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கடையை ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே கைஸ், எல்லா ஃபுட்ஸுமே ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ என் கூட நம்ம ஃபுட்டுக்கு போகிறது முன்னே என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு முகுந்தன் இருக்கிறான். முகுந்தன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ உங்கள் சேனல் பற்றி இப்படி ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள். ஹலோ மக்களே, ஸோ என் பேர் முகுந்தன். நான் போகிற போக்கில் ஒரு யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கேன். சாப்பாடுனாலே ஒன்று சேர்ந்துருவோம். ஸோ நம்ம அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். ஸோ அதுக்காக நல்லா இல்லாத ஃபுட்டு நல்லா இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக நிறைய ஃபுட்ஸ் வந்து ரெடி பண்ணி இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன டிஷ்ஷு ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பெப்பர் மசாலா. இது வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு அவங்களோட ஷவர்மா வந்துட்டு ஸ்வீட் சில்லி ஷவர்மான்றாங்க. இது கிட்ஸுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கும். ஸோ ஸ்குவிட்டில் வந்து நார்மலாக புலாவுங்கிறதே வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ அதில் ஸ்குவிட் போட்டு அதை சுஷுவானா கன்வெர்ட் பண்ணி பண்ணதுல எனக்கு செம்மையா இருக்கும். கிராப் கோலா உருண்டை ஃப்ரை, 6 மணி மசாலா கிரில் சிக்கன், சாசி சிக்கன் லாலிபாப். பார்க்கும் போதே மச்சான் ரொம்ப ஊறுதுடா. அல்ஃபாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் கொஞ்சம் சைட்டா சாப்பிடுறோம். என்ன ஸ்டார்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து கிராப் கோலா உருண்டை. ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிராபியே நல்ல அரைச்சி அதை டோட்டலாக வந்து மட்டனில் செய்கிற அந்த கோலா உருண்டே கிராப்ல கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அதே நேரத்தில் அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கு, உள்ளே இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வச்சோம்லாம்
லாலிபப் லாலிபப் சாசி லாலிபப் சாசி லாலிபப் நல்லா கடிக்கிறப்ப கொஞ்சம் ஜூஸியாக இருக்கு. சில லாலிபப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த சாசி சாசி அதுக்கு கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்கு. இந்த கிராப் லாலிபப்புமே எல்லாத்துலேயுமே சரி, இப்போ நாங்கள் சாப்பிட்ட கோலாவரண்டே சரி சாசி லாலிபப் சரி ஒரு மைல்டு ஸ்பைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் லைட்டாக. எனக்கு ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது போயிடலாம். ஆறு மணி ஆறு மணி ஆகிட்டு வந்துட்டோம். அடி ஃபஸ்ட் டைமு க்ரில்லையும் இந்த மாதிரி வந்து மசாலா ஃபீல்ல சீரியஸாகவே. இப்போ ரெண்டும் ஸ்பைஸியாக சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஸ்பைஸாக இருக்குது. ஸோ மசாலா அல்டிமேட்டில் வந்துருக்குங்க. ஸோ அடுத்து வந்து அல்ஃபாம் வந்துங்க ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னால் மச்சான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மிளகா மசாலாலாம் போட்டு அல்ஃபாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. இங்கே இவ்வளோத்துலையும் காரம் பார்த்தோம், பசங்களுக்கு இது மஸ்ட் ட்ரையாக இருக்கும். காரமே இல்லாமல் பசங்களாம் சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா அல்ஃபாம் பெஸ்ட்டு. ப்ளஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் சிக்கன் சிக்கன் பிரியாணி ரூபாய் சூப்பரியா சூப்பர். கைஸ் இந்த ஃபுட் வெரைட்டிஸ் மட்டும் இல்லை, இங்கே என்ன மெயின் ஸ்பெஷல் மற்றவங்கள்ட்ட இல்லாத எங்கன்னா அப்படின்னா எக்கச்சக்கம் ஆஃபர்ஸ் கொடுக்குறான். ஸோ ஒரு நல்ல ப்ரைஸுக்கு ஒரு இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறான்னா கண்டிப்பாக பண்ணுவோம். இதில் எனக்கு ஆக்சுவலாக இவங்க வந்து 200 ருபீஸ் 300 ருபீஸ் அது மாதிரி நிறைய காம்போஸ் வச்சுருக்காங்க. அல்டிமேட்டு காம்போஸ்னாலே தாராளமாக சரோஜா வெலாஸுக்கு நம்பி வரலான்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம போகிற போக்கில் ரிவ்யூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கான். ஸோ வர டிசம்பர் 10, 11, 12 ஓகேங்களா, மூணு நாளும் 10 ரூபாய்க்கு வஞ்சிரம். சத்தியமாக சொல்கிறேன், ரோட்டு கடையில் கூட இந்த மாதிரி குவாலிட்டியாக கிடைக்காதுன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். வந்து சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அடுத்து வந்து கடம்பா செஸ்வான் புலாவ். செஸ்வான் சொன்னால் ரொம்ப ஸ்பைஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஸோ இந்த இந்த கலருக்கு காரம் அவ்வளோவா எனக்கு. நார்மலாக ஒரு புலாவ் வந்து எப்படி இந்த ஜீரகம்லாம் போட்டு ஒரு ஃப்ளேவர் வரும் பார்த்தீங்களா, அதுலேயே கடம்பாவோட ஃப்ளேவர் இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக கடம்பா நல்லா குக் பண்ணல அப்படின்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும். இது அப்படிலாம் தெரியல அந்த மாதிரி இல்லை. ஸ்வீட் சில்லி சவர்மா ஆக்சுவலாக நார்மல் சவர்மா தான் சாப்பிட்ருவோம். ஆமாம் இது ஸ்வீட் சில்லியா ட்ரை பண்ணுவோமா. மசாலாஸ் ஆக்சுவலாக ஸ்வீட்னா ஸ்வீட் மட்டும் காட்டாமல் மசாலா ஃப்ளேவரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ரியாக்ட் ஆகுது. சவர்மாவில் நார்மலாக மயனீஸ் ரொம்ப தூக்கலாக தெரியும். இதில் அந்த மசாலா ஏதோ ஆட் பண்ணிடுறாங்க, அல்ட்டியாக இருக்குது. கொஞ்சம் ஃபைனல் ஐட்டம் ஃபைனலாக. ஸோ எக் சப்பாத்தி எக் சப்பாத்தி மட்டன் பெப்பர் மசாலா மட்டன் பெப்பர் மசாலா இங்கே ஃபேமஸ் டிஷ்ஷுனாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே சாப்பிட்றோமா சாப்பிட்லாமா. ரைஸ் உண்மையாக சொல்கிறேன், இந்த மட்டன் பெப்பர் மசாலா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மச்சான் எப்பயுமே நான் பழைய வீடியோஸில் ஒன்று பண்ணுவேன். ஆ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பைட்டு போவோம். நம்ம கலந்து அடிக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து ஒரு ஒரு பிரட்டு பிரட்டு. ஸோ கைஸ் ரொம்ப 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 அத்தன்டிக்கேட்டாக சரோஜா விலாஸ் அந்த பேருக்கேற்ற மாதிரி அவங்களோட ஸ்பைசஸாக இருக்கட்டும் அவங்களோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும் சர்விங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. ஸோ கைஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து அயப்பாக்கம் வந்தாலும் அம்பத்தூர் சைடு வந்தாலும் கட்டாயமாக சரோஜா விலாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் சொல்லியிருக்கான், அதையும் வந்துட்டு கேட்டு வாங்கிட்டு போங்க. 3 நாளைக்கு 6 to 9 இதுதான் டம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஃபைனலாக கோலி சோடாவில் முடிச்சிடும். அது கோலி சோடா ஒரு அமுக்கு அமுக்கு. ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயப்பங்க சைடு வந்தாலும் சரி எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மாதிரி மச்சானோட சேனலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சுப்பிரமணி மற்றும் முகுந்தன் பைலட்டா.